ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேர்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிஷன் லைனில் உட்காரும்போது ஏன் பேர்ட்ஸுக்கு மட்டும் ஷாக் அடிக்க மாட்டுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் லைனு, நம்ம வீட்டு தெரு லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காக்கா சிட்டுக்குருவிங்க இதெல்லாம் வந்து உட்காந்துருக்கும். ஆனால் அதுக்கு எந்தவித ஷாக்கும் அடிக்காது. இதுவே நம்ம ஏதாவது கை எதுவும் டிரான்ஸ்மிஷன் லைனில் தப்பாதும் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி அடிச்சிடும். ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் வந்து பேர்ட்ஸுக்கெலாம் ஷாக் அடிக்க மாட்டுது, நமக்கு மட்டும் ஏன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்ஸாக ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கரண்ட்டை பற்றி பார்ப்போம். கரண்டோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை பற்றி டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணி எப்படி எப்பயுமே மேட்டுலேருந்து பள்ளத்தை நோக்கி போகுமோ, அதே போல் ஒரு கரண்ட்டு எப்பயுமே ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலை நோக்கி போகும். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா கரண்ட்டு ஒரு சர்க்கியூட்டில் பாயும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அதாவது ஒரு கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டை வந்து போக விடாமல் தடுக்கிறது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினத்திற்குமே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். உதாரணமாக ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹியூமன் வந்து ஒவ்வொருத்தனுக்கு பாடி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவங்களுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறுபடும். அதே போல் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அனிமல்ஸுக்கும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒவ்வொரு அனிமல்ஸோட அந்த பாடி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாறிக்கிட்டே போகும். அதே போல் பேர்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேர்ட்ஸுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸோட அந்த வடிவமைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறிக்கிட்டே போகும். நம்ம ஹியூமனோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் தோராயமாக 100,000 ஓம் வரையும் இருக்கும். நம்ம ஹேண்டோட கையோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் செக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 MΩ இருக்கும். இதுவே நம்ம விட் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது விரல்களில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 125 kΩ இருக்கும். உதாரணமாக ஒரு 30 V பேட்டரி எடுத்துக்கோங்க. அந்த பேட்டரியில் ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹியூமன் கையில் கொடுத்தோம் அப்படின்னா ஹியூமனுக்கு ஷாக் அடிக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது ஹியூமனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்காது. ஆனால் இதுவே அந்த பேட்டரி எடுத்து ஒரு ஃபிஷ் மேலே இல்லைன்னா ஒரு சின்ன உயிரினம் மேலே வச்சோம் அப்படின்னா அதுக்கு ஷாக் அடிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கரண்ட் வந்து என்னென்னா ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு போகும். ஸோ அது வந்து என்னென்னா அந்த சின்ன உயிரினம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வாங்க மெயின் கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்கோங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஒரு எண்டில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 2000 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இன்னொரு என்னோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 500 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நான் அசியூம் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் உண்மைக்கும் இப்படி இருக்காது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட நடுவில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு பேர்டு பறந்து வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் உட்காருது. அப்படி உட்காரும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த காலை அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் வைக்கிது. அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாது, ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனால் எந்தவித கரண்ட்டும் அந்த பேர்டுக்கு போகவே போகாது. இப்போ இன்னொரு காலையும் வச்சிருச்சு அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன ஒரு எப்பயுமே ஒரு கரண்ட் வந்து என்னென்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் தான் பாயும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பேர்டுக்கு வந்து என்னென்னா ஷாக் அடிக்கணும். ஆனால் அடிக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கால் வைக்கிது இல்லை, அதோட அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 1000 இருக்கும். இன்னொரு கால் வைக்கிது இல்லை, அந்த இடத்துல நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 999 இருக்கும், அதாவது 999 இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்கள் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்கும். இந்த 1 V வந்து என்னென்னா அந்த பேர்ட்ஸை வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேர்ட்ஸுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இது அந்த பேர்ட்ஸுக்குள்ளே போக விடாமல் தடுத்துரும். ஸோ அந்த பேர்ட்ஸுக்கு ரெண்டு காலுக்கு இடையில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக லோவாக இருக்கும். தோராயமாக வந்து என்னென்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இருக்காது. அதனால தான் பேர்ட்ஸுக்கெலாம் வந்து என்னென்னா ஷாக் அடிக்க மாட்டுது. இப்போ அந்த பறவைக்கு ஷாக் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பறவை அந்த உட்காந்துருக்க லைனை விட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவோ இல்லைனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாகவோ இன்னொரு லைனை டச் பண்ணிச்சு அப்படின்னா அது ஷாக் அடிச்சிடும். இப்போ உதாரணமாக அது ஒரு லைனில் உட்காந்துருக்கு, அதோட காலோ இல்லை அதோட ரெக்கையோ இன்னொரு டிரான்ஸ்மிஷன் லைனில் பட்டுச்சு அப்படின்னா ஷாக் அடிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது உட்காந்துருக்க லைனில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இன்னொரு லைன் தொடுதுங்கள அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகிறதுனால ஷாக் அடிச்சு இறந்துடும். இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பறவை மரத்தையோ இல்லைனா எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு
பொருளையோ தொட்டுது அப்படின்னா ஷாக் அடிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உட்காந்துருக்கிறது ஒரு ஃபேஸு, எர்த் அந்த மரங்கிறது எல்லாமே அது என்ன கிரவுண்டு நியூட்ரலாக ஆக்ட் ஆகும். ஸோ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் நோக்கி போகும். அது எது வழியாக போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இது அந்த பறவை மூலியமாக போகும். ஸோ வந்து என்னென்னா பறவை வந்து என்னென்னா செத்துரும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ நாமளும் பறவை போல் டிரான்ஸ்மிஷன் லைனை பிடிச்சி தொங்கணும் அப்படின்னா ஷாக் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷாக் அடிக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கையையும் பிடிச்சி டிரான்ஸ்மிஷனில் தொங்கும்போது அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் லோவாக இருக்கும். உங்களுக்கு எப்போ ஷாக் அடிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைனில் தொங்கிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தொடுறீங்க தெரியுங்களா, அப்போ தொட்டால் மட்டும்தான், அது வரைக்கும் ஷாக் அடிக்கவே அடிக்காது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய உள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.